வணக்கம். வாழ்க்கைன்றது சும்மா இல்லை, இதுவும் கஷ்டமான விஷயந்தான். இந்த வீடியோ போட்டால் கூட நீங்கள் என்ன திட்டித்தான் எழுதுவீங்க, என்றாலும் நானும் அதை விட போகிறது இல்லை. இன்றைக்கும் ஒரு புது கதையோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வர ஒன்றுமெண்டா பலர் பல வழியில் முன்னுக்கு வர விரும்புவீர்கள். அதாவது ஒரு சிலர் வந்து உழைச்சி முன்னுக்கு வர விரும்புவார்கள், இன்னும் ஒரு சிலர் வந்து மூளையால் மட்டும் கிளீனாக முன்னுக்கு வந்துடுவார்கள், மூளையால் மட்டும். இன்னும் ஒரு சிலர் வந்து திருடி, அதாவது களவெடுத்து முன்னுக்கு வர விரும்புவார்கள். திருட்டில் பல வகை உண்டு. ஒன்று வந்து கள்ளக்காட்டு போடுறது, அல்லாட்டி ஏஜென்சி வேலை செய்கிறது, அல்லாட்டி வீடை உடைச்சி களவெடுக்கிறது, கோயிலில் நகை பறிக்கிறதுன்னு பல வழி உண்டு. இன்றைக்கு நான் கதைக்க போகிறது திருடர்களை பற்றி, அதாவது இந்த கள்ளர்களை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதாவது இந்த கள்ளர்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ்கள் இல்லாமல் இப்படி ஒரு இப்படியான திருட்டு பிஸ்னஸ்களை செய்வார்கள். இவர்கள் வந்து திருட்டு பிஸ்னஸ் செய்யும் பொழுது நல்ல பணக்காரராக இருப்பார்கள். அதாவது இவடையாக யோசிச்சு பார்த்தீங்களா இருந்தால், இவர்களுக்கு சுவீங்கன் சாப்பிடுவதற்கு ஒரு மாதத்துக்கு 50 பவுன்ஸ் தேவைண்டா பாருங்க. அப்படின்டா சுவீங்கத்துக்கே 50ண்டா, சாப்பாடு இல்லாமல்னா அவ்வளோ இவருக்கு மாதத்துக்கு தேவைப்படும்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி ஒரு திருட்டு கும்பல். இவர்கள் எப்போவும் ஒரு கடைக்கு போவது வழமை. அங்கே போய் அவரிடம் இருந்து மது அருந்துவதும் வழமை. அப்பொழுது அந்த கடைக்காரரிடம் சொல்வார்கள், அவர் ஒரு சின்ன பொட்டி கடை தான் வச்சுக்க, அவரிடம் சொல்வார்கள், நீ ஒரு முழு ஆம்பளை இந்த கடைக்கு இருந்து கொண்டு இனிப்பா விற்கிற என்ன கேப்பினேன், இதே பாணியில் கேப்பினு வைப்போம். அந்தாலும் பாவம் அந்த கடையில் பிஸ்னஸ் செய்து கொண்டு இவங்களையும் சமாளித்து கொண்டு கூனி குறுகி இந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் காலம் இருந்துச்சு. ஆனால் இந்த திருடர்கள் வந்து எப்பவும் தாங்களாக திருந்த போகிறது இல்லை. அதாவது ஒரு மலை இடம் பெயர்ந்துட்டால் நம்பலாமா, ஒரு திருடர் திருந்திட்டார்னா நம்ப முடியாது. ஆனால் அவர்களையும் திருத்துறதுக்கு ஒருவன் வருவான், அவன் தான் போலீஸ். அந்த போலீஸ் வந்து நிறுத்தின பிறகுதான் ஒரு சில திருடர்கள் திருந்துவார்கள். ஸோ அப்படி அந்த திருடர்கள் திருந்தினார்கள். திருந்தின பின் அவர்களிடம் பொக்கெட்டுக்க சுவிங்கத்துக்கு கூட காசு இல்லை. ஸோ அந்த 50 ரூபா சுவிங்கத்துன்ற ஆக்கள்கிட்ட சுவிங்கத்துக்கு கூட காசு இல்லாமல் இருந்த காலம். அப்போ அவர்கள் என்ன பிஸ்னஸ் செய்யலாம்னு யோசிச்சு இந்த முதலாளி, அதாவது இவர்களை சொன்னார்களே முழு ஆம்பளை நீ இனிப்பாக விற்கிறான், அவரை சிந்திச்சார்கள். அவர் பாணியிலேயே ஒரு கடையை துறப்பு பண்ணி கடையை துறந்தார்கள். கடையை துறந்து கடையில் வியாபாரம் ஆரம்பிக்க துவங்கிச்சு. இதை அறிந்த இந்த, அதாவது இந்த பழைய முதலாளி, இந்த பெட்டிக்கடை முதலாளி போனார் அந்த கடைக்கு. அங்கே போய் அவர் அதே வசனத்தை திருப்பி கேட்டார், நீங்கள் எல்லாம் ஒரு முழு ஆம்பளையில் இதுக்கு இருந்து இனிப்பாக விற்கிறீங்க என்று கேட்டார். அதுதான் சொல்கிறது வாழ்க்கைன்றது எப்பவும் சக்கரம் மாதிரி. அதாவது நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் உதில் உணர்ந்து கொள்ளணும். எதை நீங்கள் நல்ல விஷயமாக செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிரந்தரம். எது ஒரு கெட்ட விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயம் ஒரு நாளைக்கு இல்லாமலே போயிடும். ஸோ அதால் நீங்கள் செய்கிற முழுக்க நல்லதாக செய்து பாருங்கள், உங்களுக்கு கூடுதலான விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.